Global Spiritual Garden வழங்கும் இந்த செக்மெண்ட் 4 இதை காண வந்திருக்கும் கேட்க வந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். போன செக்மெண்ட்ஸ்ல பயம்னா என்ன, கற்பனை பயம் எப்படிப்பட்டது, அதன் தன்மைகள் என்ன, எப்படி அதிலிருந்து வெளியே வர்றது அப்படின்னு சில கொஞ்சம் டெக்னிக்ஸை நம்ம பார்த்தோம். போஸ்டர் மாத்துறது, மூச்சு பயிற்சி பண்றது, இதெல்லாம் அதில் சொல்லியிருந்தேன். பயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததாக சிச்சுவேஷனல் ஃபியர், நிஜமான பயம், ஒரு சூழ்நிலை சார்ந்த ஒரு பயத்தை எப்படி அணுகிறது, எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்னு பேசலாம்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த பயத்தை புரிஞ்சுக்கிறத பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரிஞ்சிக்க வேண்டும். அதனால் இந்த செக்மெண்ட்டில் பயத்தை பற்றி பொதுவாக நம்ம முக்கியமான இரண்டு விஷயங்களை மட்டும் இதில் பார்த்துருக்கோம். ஒன்று, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பயம் வரும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் தான் மனசை கொடுப்போம், ஐதர் ஆர், இது அல்லது அதுன்னு சொல்லுவோம். அது வந்து ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட்னா பயந்து ஓடிடுறது, எது நம்மளை பயமுறுத்துதோ அதுக்கு பயந்துக்கிட்டு அது எல்லாத்துக்கு தப்பிக்கிறதுக்கு வழியை பார்க்குறது, ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். அப்போ என்னாகும், அப்பவும் சரி இல்லை நீங்கள் ஃபைட் பண்ணக்கூடிய, அதாவது எதிர்த்து நிற்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலுமே உடம்புல சில மாற்றங்கள் வரும். உதாரணமாக அட்ரினலின் அப்படின்னு ஒரு திரவம் சுரக்கும், நிறைய பிளட் ஃப்ளோ பாடி போகிற போகும், ஹார்ட் பீட்டு அதிகமாகும், வாய் உலர்ந்து போகலாம், இதய துடிப்பு அதிகமாகும், நிறைய மூளையில் பெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கும். இதிலெல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ உலக புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி, அவர் பேர் சார்ல்ஸ் டார்வின், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் இந்த பயத்தை பற்றி, அது நமக்கு இங்கே பயன் தரக்கூடிய ஒரு தகவல். ஒருத்தர் என்ன பண்ணார், அவர் யாருன்னு தெரியும் இல்லையா, அவர் வந்து குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்னு ஒரு தப்பான தகவலை உலகத்துக்கு புத்தகமாக எழுதி உலக புகழ்பெற்ற ஒரு பெரிய விஞ்ஞானி அவர். அவர் வந்து லண்டனில் உள்ள ஒரு ஜூ அங்கே போகிற, அங்கே போகும்போது ஒரு பெரிய ஒரு பாம்பு, ஒரு ராஜநாகம் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு 6 அடி 7 அடிக்கு இருக்குது. ஆனால் ஒரு பெரிய கண்ணாடி கூண்டில் பத்திரமாக அதை மனிதர்களை பாதிக்காத மாதிரி வச்சுருக்காங்க. அதை அவர் பார்க்குறாரு. தெரியும் அவருக்கு ஒரு ஆசை, அவர் கன்னத்தை கொண்டு போய் அந்த கண்ணாடியில் பாம்பு பார்க்குற மாதிரி கொத்துற மாதிரி கன்னத்தை வச்சு அழுத்துறார். கன்னத்தை வச்சு அழுத்தினாலும் பாம்பு என்ன பண்ணுது, உள்ளே வர்றான் நினச்சிட்டு அது கொத்துறது மாதிரி அவர் போடு போடுது. ஆனால் கண்ணாடி இடையில இருக்குது, அது அவர் கொத்தாதுன்னு தெரியும் அவருக்கு. ஆனால் அந்த பெரிய பாம்பு அப்படி தலையை விரித்து படம் எடுத்து அப்படி கொத்தும்போது அவரே அறியாமல் என்ன பண்ணுறாரு, சட்டுலேருந்து கன்னத்தை எடுத்துடுறாரு. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அறிவு பயப்படும்போது வேலை செய்யும், பயம் என்று உணர்ச்சி தான் அது அறிவுக்கு மேலே இருந்து வேலை செஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு நல்ல உதாரணம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பயத்தை புரிஞ்சுக்கிதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் முதல் செய்தி என்னென்னா, பயம் வரும்போது அறிவு பொதுவாக வேலை செய்யாது. அப்போ அறிவு வேலை செஞ்சதுன்னா பயம் போயிடும். ரிவர்ஸில் பார்த்தோம்னா இது முதல் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னா, பயம் வரும்போது பயம் எங்கே வருது, மனசில் வருது, அது உடம்பில் வந்து வெளிப்படுது. இந்த மனசுக்கு உடம்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது, ஏறத்தாழ ரெண்டுமே வேறு வேறு இல்லை. ரயில்வே கம்பார்ட்மெண்ட் மாதிரி தனித்தனியாக உடம்பு வேறு மனசு வேறுன்னு பார்க்க முடியாது. மனசுக்குள்ளே உடம்பும் உடம்புக்குள்ளே மனசும் தான் இருக்குது. சொல்லப்போனால் உடல் என்பது கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு மனம், மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எது நடந்தாலும் ஒன்று பாடியிலேருந்து மைண்டுக்கு மனசுக்கு போகும், இல்லை மனசுலேருந்து உடம்புக்கு போகும். உதாரணமாக ஒரு காற்று வருது, அது உடம்புல மனசில் வருது, சூடு அதிகமாகிடும். அப்போ காற்று வந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அது மனசு. அப்போ பாடியிலேருந்து மைண்டுக்கு போகுது. பயம் வருது, இல்லை கோபம் வருது, சந்தோஷம் வருது, அது எங்கே வருது, மனசில் வருது, மைண்டில் வருது. அது நம்ம உடம்புல பிரதிபலிக்குது. நம்ம பயப்படுறதையும் சந்தோஷமாக இருக்கிறதையும் ஆச்சரியப்படுறதையும் எதிரில் உள்ளவங்க இந்த உலகம் புரிஞ்சுக்கும். ஏன்னா நம்ம உடலில் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். அப்போ எது நடந்தாலும் அது மனசையும் உடம்பையும் சேர்த்து
சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்முடைய எல்லா உணர்ச்சிகளையும் நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. என்னென்னா, நம்ம எல்லாத்தையுமே பயம், சந்தோஷம், துக்கம், பொறாமை, கோபம், எந்த உணர்வாக இருந்தாலும் நம்ம அலை அலையாக வெளிப்படுத்துகிறோம். நம்ம மூளையிலிருந்து அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸாக தான் வெளிப்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் பேசுறது உங்கள் காதல் விடுது. எப்படி காதல் விடுது? என்னுடைய சப்தம் ஒளி அலைகளாக வெளியே காற்றுல வந்து உங்கள் காதுக்குள்ளே போகுது. ஒரு மியூசிக் கேட்குறோம், ஒரு சித்தாரோ ஒரு கீதாரோ ஒரு தபலாவோ இல்லை ஒரு எஸ்பிபியோ ஒரு தேசுதாஸோ ஒரு முகமது ரஃபியோ கிஷோர் குமாரோ பாடுறாங்க. அந்த சப்தங்கள்லாம் நம்முடைய காதுகளுக்கு எப்படி வருது? ஒளி அலைகளாக தான் வருது. அப்போ எல்லாமே அலை அலையாக தான் இந்த உலகத்தில் பரவுது. எல்லாமே வைப்ரேஷன்ஸ் தான். நம்ம அப்படிங்கிறதே ஒரு நிறைய அதிர்வுகளுடைய ஒரு கூட்டு தான். அதை தான் வந்து ஐன்ஸ்டீன் வந்து E=mc² அருமையான ஒரு தியரி கொடுத்தார். அதாவது எம்ங்கிறது மேட்டர், நம்ம சிங்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட்டு. இப்போ நம்ம உடம்பு இவ்வளோ பெருசாக இருக்கிறோம், பார்க்குறதுக்கு இருக்கிறவங்க நம்மளை வந்து ஒரு இடத்த ஒரு ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு லைட் ஸ்பீடில், டபுள் லைட் ஸ்பீடில் சுற்றினா, லைட் ஸ்பீட் அப்படிங்கிறது ஒளியுடைய வேகங்கிறது ஒரு வினாடிக்கு 180,000 மைல், அதில் 2 மடங்கு வேகத்தில் நம்மளை சுற்றினா என்ன ஆகும்னா நம்ம இருக்க மாட்டோம். நம்ம எல்லாருமே அப்படி வைப்ரேஷன்ஸாக அதிர் வலைகளாக மாறி போயிடுவோம், ஆற்றலாக போயிடுவோம், எனர்ஜியாக மாறிடுவோம் அப்படிங்கிறது தான் MC² சொன்னார். மேட்டர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜின்னு சொன்னார். அப்போ நம்ம எல்லா அதுதான் உலகம் மாய் இல்லை மாயின்னு சொன்னாங்கல்ல, பார்க்குறதுக்கு கட்டிக்கட்டியாக எல்லாம் தெரியுது, ஆனால் உள்ளே இருப்பது எல்லாமே அதிர் வலைகள் தான். அப்போ இந்த பயம் வரும்போது நம்ம மைண்ட்லேருந்து அதிர் வலைகளை நம்ம வெளியில் வெளிப்படுத்துகிறோம், பிரபஞ்சத்துக்கு அது போகுது. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம் நம்ம எதெல்லாம் அனுப்புகிறோமோ அதுகிட்ட அதையெல்லாம் திருப்பி நம்மக்கிட்ட 10 மடங்கு அதிகமாக அனுப்பு. குறைஞ்சபட்சம் ஆண்டவன்னு இப்போ சொல்ல வேண்டாம், பிரபஞ்சம்னு சொல்லுவோம், சயின்ஸோடு இப்போ நிற்போம். அப்போ நம்ம எந்த விஷயத்தை நம்ம அதிர்வுகளை அனுப்புகிறோமோ அது இது பிரபஞ்சம் 10 மடங்கு குறைஞ்ச நமக்கு திருப்பி கொடுக்குது. நீங்கள் 50 மடங்கு நீங்கள் பயத்தை வெளியே அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அது 500 மடங்கு பயத்தை கொடுக்கும். அப்போ கொஞ்ச நேரத்தில் 50 மடங்கு பயந்துனீங்க, 550 மடங்கு பயந்துடுவீங்க. அதே மாதிரி 10 மடங்கு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்கள் கோபம் 100 மடங்காக மாறிடும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் எந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துறீங்களோ அது திருப்பி உங்களுக்கே 10 மடங்கு கொடுத்துருது. அதனால தான் சொல்லுவாங்க, திருக்குறள் சொல்லுது, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். ஏன் எப்படி தானே வரும்? ஒரு பூமராங் மாதிரி நீங்கள் எதை அனுப்புறீங்களோ அதை தான் திருப்பி உங்களுக்கே வரும். அதுதான் பிரபஞ்ச விதி. அந்த பிரபஞ்ச விதியை வந்து நம்ம மாற்ற முடியாது, ஏற்கனவே ஆண்டவன் போட்டு வச்ச விதி. அப்போ மேடைகள் சொல்கிறாங்கல்ல, ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆகிக்கொண்டே போகிறார்கள், பணக்காரர்கள் மேலும் பணக்காரர் ஆகிக்கொண்டே போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அதிகாரிகளோ அரசாங்கமோ அதெல்லாம் காரணம் இல்லை, அவங்க அவங்களே தான் காரணம். அவங்களுடைய வறுமை மனநிலையை அங்கே வெளிப்படுத்த வெளிப்படுத்த அந்த மனநிலையை பெருமடங்கு அதிகப்படுத்தி பிரபஞ்சம் திருப்பி அவங்கள்ட்டே கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்? ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகள் ஆகிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் பெரிய பெரிய வள்ளல்கள் இருந்தாங்க, சீதக்காதி இருந்தார், அப்துல் ஹக்கீம் இருந்தார், கர்ணன் இருந்ததாக நாங்கள் புராணங்களில் படித்திருக்கிறோம் மகாபாரதத்தில், பில் கேட்ஸ் போயிருக்காரு, வாரன் பஃபெட் இருக்காரு, இவங்கெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள். அவங்க நிறைய கோடி கோடியாக நிறைய தர்மம் செஞ்சாங்க. அதனால் அவங்க பிச்சைக்காரங்கள் ஆகிட்டாங்களா? இல்லை, இன்னும் அதிகமாக தான் அவங்கள்ட்ட பணம் வந்து. ஏன்னா அவங்க எதை கொடுக்குறாங்களோ அதை 10 மடங்காக அல்லது அதை விட அதிகமாக இந்த பிரபஞ்சம் அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்குது. அப்போ நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். அப்போ நம்ம பயத்தை கொடுத்தோம்னா பயம் அதிகமாக நம்மள்கிட்ட திரும்பி வரும், கோபத்தை கொடுத்தோம்னா கோபம் அதிகமாக நம்மள்கிட்ட திரும்பி வரும். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம கோபம் வரும்போதோ பயம் வரும்போதோ அதை வெளிப்படுத்தாமல் இருக்க கண்ட்ரோல் பண்ண கட்டுப்படுத்த கற்றுக்கணும். ஏன்னா அதை நம்மளே திருப்பி அடிச்சிடும். இது புரியுது இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த செக்மெண்ட்டில் அறிவார்ந்த பயம், சிச்சுவேஷனல் ஃபியர், ஒரு காரணம் வச்சு ஒரு பயம் உருவானால் அதை எப்படி எதிர்கொள்ளலாம், எப்படி அதிலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.